பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிலீவ் பண்ண முடியல முதல்ல, ஒரு நான் முதல்ல சீரியல் பண்ண வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன என்னோட ஆம்பிஷனும் படத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். மூவிங் ஆன் டு குமரன், அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து சீரியல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து சீரியல் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து டிவியில் பார்க்குற படம் தான் சீரியல் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீரியல் வந்து பெருசாக இருந்தது. அண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து ப்ராப்பர் ஓடிடி சீரீஸ்க்கு வந்து வந்திருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே நிறைய கற்றுக்கிட்ட விஷயத்த அன்லேர்ன் பண்ண வேண்டியதாகவும் வந்து இருந்திருக்கும் டெஃபினட்டாக இல்லையா? ஸோ ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் வதந்தி? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறதுக்கு. அண்ட் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கும் நீங்களும் அண்ட் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே காரணம். புஷ்கர் காயத்ரி மேம் அண்ட் ஆண்ட்ரூ எல்லாருமே தான் சேர்ந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு மேலும் நீங்கள் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஆண்ட்ரூ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு ரோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டப்போ இதில் எனக்கு நோ சொல்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை, எஸ் சொல்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்குது. அமேசான் பிரைம், புஷ்கன் காயத்ரி மேம், ஆண்ட்ரூ சார், அப்புறம் எஸ்ஜெசுரா சார், அப்புறம் நாசர் சார், லைலா மேம், இவ்வளோ பேர் விவேக் பிரசன்னா இருக்கார், எல்லோரும் சொல்லும்போது எனக்கு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பிலீவ் பண்ண முடியல முதல்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து இவ்வளோ தூரம், இப்போ சூர்யா சார் சொன்ன மாதிரி ஒரு நான் முதல்ல சீரியல் பண்ண வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன என்னோடய ஆம்பிஷனும் படத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். பட் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட ஒரு தாட்டோட ஒரு கால் எடுத்து வச்சோம்னா யூனிவர்ஸ் கொண்டு வரும்னு சொன்னார். அதன் மாதிரி அவர் சொன்ன மாதிரி வந்த வழியில் அது உட்காந்துருக்கேன்னா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, இங்கே இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். Thank you so much. And romba intense ana oru character ah irukum pole ke paatha vandha trailer la apdi dhaan vandhiru. Aama enakku na tamil nadu la neriya vera na oru particular vidathiley paathukittu irundhanga adhil irundhu vera mari pannanum nu aasa neriya aasa irundhirukku but kedaikka sir adala neenga kekkadinga sir apdi thookittu poirranga vellala pona andha maadhiri fans irukanga ungalku sir. Thank you sir. So adukku vera patta oru character ah dhaan kedaikkanum nu aasa but kedaikkanum illaya. So but adu kuduttaaru. பட் இவங்கெல்லாம் இப்போ சொன்னார் நசர் சார் சொன்ன மாதிரி அந்த இக்கு கூட மாறக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆனால் எனக்கு ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கும்போது சில நேரம் சொன்ன மாதிரி ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஒரு 4-5 ஷார்ட்ஸ் அப்படியே தான் போச்சு. அப்புறம் எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்ற டவுட் சும்மா ஓகே ஓகேன்ட்டு போயிடுறாரு அப்படின்னு. அப்புறம் நான் தனியாக கூப்பிட்டு கேட்டேன், என்ன ஓகேவா? கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது, நான் எதுவும் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இவங்க எல்லாருக்கூடிய உட்காந்துருக்கிறது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெரிய லேர்னிங். சஞ்சனா சொன்ன மாதிரி அவங்க கிட்ட நின்று பார்த்தாங்க, நான் ஓரமாக நின்று அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் வித்தியாசம். தேங்க்யூ அண்ட் குமரன், ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து த யூனிவர்ஸ் வில் கிவ் யூ வாட் எவர் யூ டிசைர் ஃபார் அண்ட் யூ வில் ஷைன் பிரைட்டர். அண்ட் ஸ்மிருதி,